உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு ஜோதிஸ் வலையொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இனிப்பு. இந்த இனிப்பு காஜு கத்லி. எல்லாருக்கும் தெரியும் அது. இது வந்து ரொம்ப சுலபமாக செய்கிறது எப்படின்னு நான் காட்ட போகிறேன். இப்போது இதில் ஒரு கரண்டி, ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவு. இதுக்கு 6 டீஸ்பூன் தண்ணீர் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை நல்லா, இதுக்கு பதம்லாம் தேவையில்லைங்க. பதம் இல்லாமல் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி அது நல்லா கொதி வரணும். 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். 1/4 கரண்டி ஏலக்காய் பவுடர் தேவை. இது தேவை வேணும்னா போட்டுக்கலாம், இது அவசியம் இல்லை. சக்கரை ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிச்சு. 1/2 கப் முந்திரி பருப்பை அரைக்க போகிறோம். இது 1/2 கப். பல்ஸில் போட்டு அரைங்க. இதை இப்போ நம்ம சலிக்க போகிறோம். சக்கரை நல்லா கரைஞ்சி இப்போ அந்த நுரையோட பொங்குது இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி பவுடராக்கி வச்சிருக்கல முந்திரி பவுடர், இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கலக்குங்க. நீங்கள் மொத்தமாக கொட்டினீங்கன்னா அப்படியே ஒரு லம்ஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இதை கலக்குங்க. 1 ஸ்பூன் தேவைப்பட்டால் 1/2 ஸ்பூன் நெய் போடலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நெய் தேவையில்லை. இதை நல்லா இது வானலில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். அது வரைக்கும் நீங்கள் கலரிட்டே இருக்கணும். இதில் ஒட்டாமல் வருது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிடணும். உருண்டை உருட்டும் போது கையில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அதோடைய பதம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சூடாக இருக்கும். அந்த சூடோடு நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா மாவை நல்லா எல்லாத்தோட ஒன்று சேர்க்கணும். இப்படி வச்சு நீங்கள் அழுத்திட்டே இருங்க. கொஞ்சம் சூடு ஆறின அப்புறமா நீங்கள் இது மாதிரி ரோலிங் பின் வச்சு பூரிக்கட்டை வச்சு அது உங்களுக்கு தேவையான அந்த அளவில் நீங்கள் அதை உருட்டி எடுத்துக்கோங்க. தீபாவளின்னு 1 வாரத்தில் வருது. இது மாதிரி சுலபமாக செய்யக்கூடிய இனிப்புகளை வீட்டிலே செஞ்சு அசத்துங்க. இது ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். நான் இன்னும் நிறையா இனிப்புகள் நான் என்னுடைய வலைப்பதிவில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வலையொலியை தொடருங்க. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் முன்கூட்டியே என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கவனமாக இருங்க. தீபாவளியை வந்து ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. பட்டாசுகளை குறைவாக விடுங்க. இனிப்புகளையும் குறைவாக சாப்பிடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அன்புக்குரியவர்களோடு ரொம்ப இனிமையாக உங்கள் தீபாவளியை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.